ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்டன் குரு, அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்ற நியூ அப்டேட் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய 169 பற்றி அப்டேட் வந்து ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம தலைவருடைய சீக்கிரமாக 169 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர் அதிரடியாக இறங்கியிருக்காங்க. நம்ம தலைவரும் கூட கதையெல்லாம் ஸ்கிரிப்டெலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் நம்ம தலைவருடைய அருமையான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்கும், அது இல்லாமல் காமெடி கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய எல்லா கதையும் ஓரளவுக்கு வெளியானவங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர் ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம தலைவருடைய அதை மரண மாஸ் உடலுக்கு, அது மட்டும் இல்லாமல் அனிருத் மியூசிக்கு, அது மட்டும் இல்லாமல் நெல்சன் வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய நடந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 99% கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடம் நம்ம தலைவர் கூட இணையிறாங்க. நீங்கள் வில்லியை தான் பார்த்துருப்பீங்க, இப்போது அவருக்கு ஃபேராக பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அருமையான அவங்க நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க படையப்பாவில். வில்லியா இப்போது ஃபேராக எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராயும் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரியங்கா மோகன் அவங்க மகளாக நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு கெஸ்ட் ரோலில் வராரு, முக்கியமான ரோல் அப்படின்னு பரவி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வடிவேலு நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருந்து இப்போ யோகி பாபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமெடி இவங்க ரெண்டு பேரும் கலக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா யோகி பாபு வடிவேலு காம்பினேஷன் இன்னும் இது புதுமையாக இருக்குது. அப்போ அது கூட நம்ம தலைவர் இப்போ பார்ப்போம். எல்லாமே வந்து இப்போது ஒன்று ஒன்றா ஒரு ஒரு கேஷ்னல் குருவாக அவங்க செதுக்கி செதுக்கி ரெடி பண்ணுறாங்களா. ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ அருமையாக வரணும், பேன் இண்டியா மூவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 2023 பொங்கல் அன்று வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷூட்டிங் தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஷூட்டிங் எப்போ அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஆகஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முன்னாடியே வந்து சீக்கிரமாக பூஜை போடுவாங்க அப்படின்னு தகவல் வந்து, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் ஷூட்டிங்கு. அதுக்குள்ளே என்னென்ன நடக்குமோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் கச்சிதமாக வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படிவங்க தலைவருக்காக தலைவரை பார்க்க மட்டும் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்றத எல்லா நிலையிலையும் புரிய வச்சுருக்கார் நம்ம தலைவர். எப்படியாப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் அதை அப்படியே சுருட்டி அக்கில் வச்சுக்கிட்டு சும்மா ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு தெரிக்க விட்டுருக்காரு. 71 வயசுலேயும் ஒரு மனிதர் இப்படி ஒரு சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரம்யா கிருஷ்ணா ஆல்ரெடி நம்ம படையப்பா படத்தில் பட்டையை கிளப்பி என்ன கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராய் சொல்லவே தேவையில்லை, எந்திரன் படம் எல்லாமே வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். நம்ம யோகி பாபு அவர்கள் அவர் ஆல்ரெடி நம்ம நெல்சன் படத்தில் எல்லா படத்துலேயும் வெற்றி படத்தில் எல்லாத்துலேயும் நடிச்சிருக்காரு. அதனால் நம்ம வடிவேலை சொல்லவே தேவையில்லை. சிவகார்த்திகேயன் அப்படி ஒரு அருமையான ஒரு சான்ஸ் அவர் மிஸ் பண்ண மாட்டார். நீங்கள் சொல்லுங்கள் இந்த அருமையான ஒரு கூட்டணி எப்படியெல்லாம் தெரிக்க விட போகிறாங்க. தலைவர் 169 இப்போது நிறைய எதிர்பார்ப்பை கூட்டியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெல்சனுடைய படம் ஆல்ரெடி பீஸ் ஃப்ளஃப் ஆகிருக்கு, அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பை பாய். ஜெய்ஹிந்த்.